நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் யார் இருக்க போகிறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஒருத்தர் பண்ண ஒர்க் அவுட் வந்து ரீல்ஸில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. முத்து அவர்களும் அவரோட ட்ரெயினர் மணிகண்டன் அவர்களும் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ வணக்கம் ப்ரோ. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, பீங் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் இந்த ஜிம் வரணும் அப்படின்லாம் வந்து நிறைய பேருக்கு தாட் தோணாது. ஸோ உங்களுக்கு எப்படி அந்த தாட் வந்துச்சு? சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு தாட் இருந்திருக்கு இந்த மாதிரி பாடி பில்டிங் எக்ஸசைஸ் எல்லாம். பட் அதுக்கான டைம் ப்ளஸ் எல்லா டைமும் ஒத்து போகணும் இல்லையா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டைம் வந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிச்சு. ஒர்க் அவுட்டையும் பேலன்ஸ் பண்ணும், நார்மல் அஃபிஷியல் இதையும் பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கான ஈக்குவல் டைம் பேலன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. அண்ட் இப்போயுமே நான் வந்து ஒரு ஹார்டான டெசிஷன் எடுத்துகிட்டு தான் நான் வந்திருக்கேனே ஒழிய ஏதாவது பண்ணி ஆகணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முக்கியமான திங் வந்து மோட்டிவேஷன் கண்டிப்பாக வேணும். ஸோ இன்ஸ்டாகிராம்லாம் நான் வந்து இதை ரீசெண்டாக தான் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் வர வீடியோஸ் லைக் மணி ப்ரோ வீடியோஸ் அண்ட் லாட் ஆஃப் மோர். மணி ப்ரோ வந்து ஒன் ஆஃப்தன் சொன்னால் ஏர்லியராக இருக்கிறவங்க எல்லாரோட வீடியோஸ் அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் போய் பார்க்கும்போது இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கும் போது நம்மளால ஏன் முடியாது, ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் நம்மளால் சம்திங் வி ஹாவ் டு டூ. டூ டைம்ஸ் வந்து மிஸ்டர் வேர்ல்ட் இருந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிறையா ட்ரெயினர்ஸ் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கவங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறக்கு யோசிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி அவரை ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீ ட்ரெயின்ஸ் அட் டோனர்ஸ். நான் அவரை கூடயே ட்ரெயின் பண்ணதோட ஐ ஓவர்சீம். பரத்ன்ற ஒருத்தர் தான் அவரை ட்ரெயின் பண்ணுறாரு, பட் ஐ வில் ஓவர்சீம் லைக் நான் என்னென்ன பண்ணுறாரு எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்பேன். ஸோ ஏன்னா சொல்லுவேன் பரத்துக்கும் சரி இவருக்கும் சரி என்ன பண்ணும் அப்படின்னு. எப்படி சொல்கிறது, ஐ திஸ் இஸ் நாட் த ஃபஸ்ட் டைம் ஐம் ட்ரைனிங் எ ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன். அண்ட் ஒன் மோர் திங், அது எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல. என்னென்னா நீங்கள் கேட்டது எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் வித்தியாசமெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ லைக் மீ, தட்ஸ் இட். பட் ஹீஸ் சேலஞ்ச்ட், பட் ஹீஸ் ஆல்சோ லைக் மீ. நான் பண்ணுறது எல்லாமே அவரால் பண்ண முடியும். அவங்களால இது பண்ண முடியும்னு சொன்னால் அவங்க அதை பண்ணி காட்டுவாங்க. ஐ லவ் ட்ரைனிங் பீப்பிள் லைக் திஸ். நான் இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கேன், லைக் எக்கச்சக்கமான பேர் பண்ணியிருக்கேன், என்னோடய பழைய ஜிம்லேயும் சரி இந்த ஜிம்லேயும் சரி. ஸோ ஐ லவ் பிரிங்கிங் பீப்பிள் லைக் திஸ். இவருக்கு முன்னாடி கூட இங்கே ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தார். ஸோ நிறைய இது வந்து ஒரு இவர் நாலாவது பர்சன் என்னமோ, இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க இங்கே. ஸோ பட் அவங்களாம் வருவாங்க. சி தேர் ஃபேமிலி சுச்சுவேஷன் இல் நாட் பி குட். நான் நிறைய பேர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஃபீஸ் வாங்கலை, நீங்கள் வாங்க ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணுங்க போங்க அப்படின்னு. ஸோ யா, பட் அவங்களாம் கண்டினியூ பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. பட் ஹீம் நோ. ஸோ ஹீ புஷ் இட் இன் நெக்ஸ்ட் லெவல். அவர் வெயிட் போடுறதும் சரி, அவர் வர்றதும் சரி, அவர் போகிறதும் சரி, அவங்க வந்து நான் ஜிம்முக்கு வரணும் ஃபிட்டாக வந்தாங்க. இவன் வந்து நான் என்ன பண்ணணும்னு பண்ணுறாரு. ஸோ த வே ஹி புஷஸ் த வெயிட், இஸ் பிஸி ஷெட்யூல், இஸ் ஒர்க்கிங். அப்பயும் வந்தார், அதை தான் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை தான் எடுத்து நான் ரீலாக போட்டேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உண்மையை சொல்ல போனேன்னா, எனக்கு அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுன்றது ஒன்று பிடிக்காத விஷயமா இருந்தது. ஏன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ யூசஸ் தட் இன்ஸ்டாகிராம் ரீல் ஜஸ்ட் டு கெட் ஃபேமஸ். ஒன்றுமே இல்லை, சும்மா ரெக்கார்ட் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு மாஸ் மியூசிக் போட்டு 1 மில்லியன் 2 மில்லியன் என்னமோ வாழ்க்கையில் பெரிய சாதிச்ச மாதிரி, ஐ காட் 2 மில்லியன், ஐ காட் 3 மில்லியன், ஐ காட் 4 மில்லியன். ஒன்றுமே இருக்காது அந்த வீடியோவில், நான் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன், ஒன்றுமே இருக்காது. 5 மில்லியன் 6 மில்லியன் அது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் சீங் லாட் ஆஃப் பீப்பிள் ஹூ கெப்ட் மோட்டிவேட்டிங் பீப்பிள் பை த ரீல்ஸ். அதுவும் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது. பட் நான் நிறைய நெகட்டிவ் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் ரீல்ஸில். சும்மா எதுக்கு எடுத்தாலும் ரீல் போடுறது, அதை போடுறது, இதை போடுறது. அந்த நான் 100K 200K வாங்கினேன்னு என்னமோ ரொம்ப சாதிச்ச மாதிரி, த வே தி ஷோ ஆஃப் ஆல் லைக் ஐ டென்ட் லைக் இட், பட் ஐ டென்ட் வாண்ட் டு புட். பட் இவர் தான் ஐ தாட் லைக் ஓகே புட் இட். எதோ ட்ரெண்ட் பண்ணுறீங்கல்ல, நான் ட்ரெண்ட் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. வெரி ஹாப்பி இட் ஷோட் தட் இட் கேம் ஏ நியூ பர்செப்ஷன் ஃபார் இன்ஸ்டாகிராம். லைக் ஒரு ஓகே நம்ம இதுவும் பண்ணலாம், இதை பண்ணாலும் மக்கள் பார்க்குறாங்க. வெறும் டான்ஸ் மட்டும் இல்லை, வெறும் சும்மா ஏன்னா ஒரு ஒர்க் அவுட்டை யாராவது நல்லா ஃபிசிக் இருந்து ஒர்க் அவுட் பண்ணி வெறும் மியூசிக் போட்டு அது மட்டும் இல்லை, இதையும் பார்ப்பாங்க, இதையும் நம்புவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தட் இஸ் வென் ஐ ஸ்டார்டட் ஓகே நம்மளும் ப்ரிங்ஸ் நிறைய போடலாம் அப்படின்னு சொல்லி. தட் இஸ் வென் ஐ ஸ்டார்டட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ஃபேன்ஸ் ஹூ சா தட் அண்ட் ஹூ ஷேர்ட் இட். நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் மோட்டிவேஷன் தான். ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த வே ஹி ஒர்க் அவுட், த வே ஹீ இஸ், இட் த கிரெடிட் ஒன்லி கோஸ் டு ஹிம் நாட் மீ. இப்போ முந்தைய ஒரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லைக் யூஎஸில் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் தே ஹவ் செட் தட் எக்ஸசைசிங் வில் இன்க்ரீஸ் யுவர் இம்யூனிட்டி, எக்ஸசைசிங் வில் ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் கொரோனா அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எப்போ 1.5 வருஷம் கழிச்சா கண்டுபிடிப்பீங்க? நாங்கள் அப்போலேருந்து அதை சொல்லிட்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், லைக் டோன்ட் க்ளோஸ் ஜிம்ஸ் அண்ட் டோன்ட் டூ எனி திங். ஜிம்ஸ் ஆர் நெசசரி, ஜிம் இஸ் அ ஒன்லி வே வே யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அண்ட் யூ கேன் சேஃப் கார்ட் யுவர் செல்ஃப்னு. அப்போலாம் யாரும் நம்பலை. இப்போ ஏதோ யூஎஸில் ஒரு யூனிவர்சிட்டி சொல்லணும், ஹிந்துவில் எல்லாத்துலேயும் வந்துச்சு நியூஸ். ஸோ இட்ஸ் வெரி லேட், டூ லேட் டு ஃபைண்ட் அவுட். ஸோ யா, ஸோ திஸ் இஸ் அ ஒன்லி வே கோயிங் ஃபார்வர்ட், கீப்பிங் அவர் செல்ஃப் ஹெல்த்தி அண்ட் மைண்ட் அண்ட் பாடி ஹெல்த்தி இஸ் கோயிங்
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி பீப்புள் ஹூ ஷேர்ட் இட் அண்ட் மேட் இட் ஹிட். அவருக்கு ஒர்க் அவுட் சொல்லிக் கொடுக்கும்போது வந்து என்ன மாதிரி ஒர்க் அவுட் சொல்லிக் கொடுப்பீங்க? இப்போது வந்து ஜென்ரலாக நம்ம பண்ணுறதுக்கும் இல்லை, தெர் இஸ் ஒன் ஸ்மால் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ட்ரைனிங் அ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், இஃப் யூ ஆர் ட்ரைனிங் அ பர்சன் லைக் சில பேருக்கு வந்து ஒன் ஹேண்ட் ஷார்ட் ஒன் ஆன் லாங்காக இருக்கும், சில பேருக்கு ஒரு கால் நீட், சில பேர் நிறைய இருக்குது, நிறைய சில பேருக்கு ரிஸ்ட் இப்படி திரும்பாது. ஸோ லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர். யூ ஹாவ் டு பி எஜுகேட்டட் அண்ட் குவாலிஃபைட். நான் இப்போது என்ன சொல்கிறேன்னா, நிறைய ட்ரைனர்ஸ் கிட்டே ஸ்டடி, ரீட், ப்ராக்டிஸ் அண்ட் தென் கம் ஒர்க். ரெண்டு மூணு பாடி பில்டிங் ஷோஸ் பண்ணிட்டு வந்து ஒர்க் பண்ணுறாங்க, தட் இஸ் நாட் குட். யூஆர் அன் அத்லட், யா யூ ஐ கேன் டெல்யூ தட் யூஆர் அ பெஸ்ட் அத்லட், பட் எஜுகேஷன் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ரோ, நான் பார்த்துப்பேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் 10 வருஷமாக ஃபீல் இருக்கேன் அப்படின்னாலும், யூ நீட் யுவர் குவாலிஃபிகேஷன், நத்திங் கம்ஸ் எஜுகேஷன் மாதிரி எதுவுமே வராது. ஸோ யூ நீட் டு ஸ்டடி, யூ நீட் டு ஃபினிஷ் யர் ஃபிட்னஸ் கோர்ஸஸ், யூ நீட் டு ஸ்டடி ஹவு டு ட்ரெயின் அ பர்சன் ஹூஸ் டிஃப்ரெண்ட் ஏபிள். ஸோ படிக்கணும். ஸோ திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் டு யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் கெட்டிங் இன் திஸ் ஃபீல்ட், ப்ளீஸ் பாடி பில்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் இஃப் யூ வாண்ட் டேக் இட் அஸ் அ ப்ரொஃபஷன், ட்ரை டு ரீட் சம்திங் அண்ட் தென் கம் இன் டு இட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கொண்டு போகிறோம், அந்த அளவோட ஸ்டாப் ஆகிடுவீங்க, அதுலேருந்து இன்னொரு லெவல் போனோம்னா யூ நீட் யூர் எஜுகேஷன் டு ஹெல்ப் யூ. ஸோ யூ நீட் தட். இவர் எப்படி ட்ரெயின் பண்ணதுன்னா, சி தெர் ஆர் டூ ஈக்குவேஷன்ஸ். ஓகே, நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐ கேன் டூ த சைட் இட் ட்ரை ஸ்டாண்டிங், ஓகேவா, அது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். வென் ஐ சிட் இட் பி டஃப், வென் ஐ நீல் டவுன் இட் பி மோர் டஃப். ஸோ சீரியலில் பண்ணும்போது யூ டேக்கிங் அவுட் ஏ லோவர் பாடி, இன்னும் நீல் டவுன் பண்ணும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அஸ் ஹைட் ரிடியூசஸ் யூ இஸ் கோன் டு ஃபைன் டஃப். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். ஸோ எவ்ரி திங் யூ கேன் டூ, பட் இஸ் கோன் டு டூ சிட்டட், யூ காட் பண்ணி இஸ் கோன் டு டூ சீட்டட், எல்லாமே பண்ணலாம், பேக், செஸ்ட், ஷோல்டர், எல்லா ஒர்க்கோட்டுமே பண்ணலாம், இஸ் கோன் டு சீட்டட். அண்ட் ஹி வில் பி யூசிங் லாட் ஆஃப் பேண்ட்ஸ், லாட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவார், அண்ட் வெயிட்ஸ் எல்லாமே பண்ணலாம், செஸ்ட் பண்ணுவார், பேக் பண்ணுவார், எது பண்ண முடியாது வரல, எல்லா ஒர்க்கோட்டுமே பண்ணலாம். நான் என்ன ஒர்க்கவுட்ஸ் பண்ணுறனோ எல்லா ஒர்க்கோட்டுமே கேன் டூ எக்ஸப்ட் இஸ் லோவர் பாடி, எவ்ரி சிங்கிள் ஒர்க் அவுட் கேன் டூ. யூஸ்வலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, ஜென்ரலாக வந்து ஜிம்முக்கு போகும்போது சரி, நமக்குனே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா? உங்களுக்கு வந்து ஆஃப்டர் போஸ்ட் ஒர்க் அவுட் உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆவீங்க, அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? கான்ஃபிடென்ட் லெவல்ன்றது ஆக்சுவலி எனக்கு இது ஆரம்பிக்கும் போதுலேருந்தே கான்ஃபிடென்ட் லெவலில் ஃபஸ்ட் வந்துட்டேனாலே, ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னாலே ஓகே வி கேன் டூ இட், வி கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ப்ராக்ரெஸிங் அந்த இது, நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம், சம் மசில்ஸ் வந்து இதாகுது அப்படின்ற போது வி கேன் டூ மோர் தேன் தட், அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் லெவல் தான் இருக்கும். ஒவ்வொரு நீங்கள் பண்ணுறதுக்குரிய ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிச்சுனாவே கான்ஃபிடென்ட் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் ஒர்க் செஷனையும் வந்து இங்கே ஜிம் செஷனை எப்படி வந்து மேட்ச் அப் டேலி பண்ணுறீங்க? அந்த டைம் இன்றைக்கி போகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணோன்னா கண்டிப்பாக போய் தான் ஆகும். அது எல்லாமே நம்ம மைண்ட் செட் பண்ணுறதுல தான் இருக்குது. இது உனக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்துருப்போம், கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து பக்காவாக பண்ணலாம். பட் இது வந்து முடியாது, ரொம்ப இதாக இருக்குது, லேசியாக இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் டன். ஒரு நாள் வந்து கேப் இருந்துச்சுனாவே ரொம்ப கஷ்டம், அடுத்த நாள் அது பழக்கமாயிடும். ஸோ நான் லாஸ்ட் 3-2 மந்த்ஸாக தான் இப்போ நான் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கேன். நாட் ஈவன் ஒன் டே வந்து நான் மேபி ஸ்லிப் அவுட் ஆகிருக்கலாம், மேபி சம் அதர் ஒர்க்ஸ் வந்திருக்கும், பட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளம்புற டயத்தில் நான் எப்போவுமே நான் அதை யோசிச்சதே கிடையாது. பிகாஸ் ஐ கெட் யூஸ் டு டூ இட், ஏன்னா இது வந்து நம்ம தான் பண்ணி ஆகணும், நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற போது வி ஹேட் டு டூ இட், தென் ஓன்லி வி கேன் அச்சீவ் இட். நீங்கள் நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு யாராவது மோட்டிவேஷன் இருக்காங்களா? ஆனந்த் அர்னால்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீல் சேர் யூஸ் பண்ணிவிட்டு மிஸ்டர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு, அவரோட ஹிஸ்ட்ரி, அவரோட ஒர்க் அவுட்ஸ், அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் எனக்கு மோட்டிவேஷன் அது பாயிண்ட் அந்த வந்தது வந்து வீல் சேரில் இருந்துட்டு மிஸ்டர் வேர்ல்டுலாம் வாங்குறாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட் மோட்டிவேஷன் எனக்கு. ஸோ இப்போது நிறைய பேர் டிஃப்ரெண்ட்லி எப்படிலாம் இருக்கவங்க வந்து நல்லா ஃபிசிக்கலி நல்லா ஃபிட்டோடு வந்து இருப்பாங்க. ஸோ உங்களை வந்து இன்னும் எத்தனை மாதத்தில் அப்படி பார்க்கலாம்? மாதம் எப்பவுமே சொல்லாதீங்க, நான் சொல்கிறேன், மேபி அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், இட் டேக்ஸ் இயர்ஸ். எனக்கு 10 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சு நான் டைட்டில் வாங்குறதுக்கு. ஸோ இட் டசன்ட் கம் ஓவர் நைட், இட் டேக்ஸ் இயர்ஸ், மாதமே கிடையாது. ஸோ இவர் ஒரு 4-5 மாதத்தில் கம்மி ஆகிடுவார், வெயிட்லாம் லாஸ் பண்ணுறவர் சூப்பர் ஆகிடுவார், பட் அவ்வளோ நல்ல மசில்ஸ் பெருசாக வரணும். சி 1 inch ஆஃப் பைசப்ஸ் டேக்ஸ் 6 மந்த்ஸ் டு க்ரோ. ஸோ நிறைய பேர் ஸ்டெராய்ட்ஸ் இருப்பான் அவன் அப்படின்னு, சரி என்னடா நான் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தேன், நான் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறோன்னு நான் உண்மை பொய்னு சொல்ல, பட் எடுத்தாலும் ஹேவ் டு த ஹார்ட் ஒர்க். ஸ்டெராய்ட்ஸ் ஜஸ்ட் 10% சப்போர்ட், பட் 90% ஹார்ட் ஒர்க். அப்படி பண்ணியுமே இட் வில் டேக் 5-6 மந்த்ஸ் டு க்ரோ 1 inch or 2 inch. ஸோ இட்ஸ் அஸ் லாங் ப்ராசஸ், கண்டினியூஸாக பண்ண. ஏன்னா ஒரு இப்போ அர்னால் சொல்கிறாரில்ல, அவர்லாம் இட்ஸ் ட்ரைனிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ். யா, ஸோ இட் டேக்ஸ் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஸோ யூ கேன் ரெடியூஸ் இஸ் வெயிட், பட் கெட்டிங் பேக் தேர் இல் டேக் அட்லீஸ்ட் அ இயர். வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? லைக் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், லைக் டிஃப்ரெண்ட் லேபிளாக இருந்தாலும் நார்மலாக இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது சாதிக்கணும் அப்படி எதுவும் நினச்சாலும் தடைகள் கண்டிப்பாக இருக்கும்,
நம்ம அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணோம் எப்படி ஹேண்டில் பண்ணன்றோம் அந்த ஒரு இதில் தான் இருக்குது. இப்போது ஒரு நார்மல் பர்சன் வந்து பண்ணுறதுக்கும் நான் வந்து பண்ணுறது டிஃப்ரெண்ட்லி ஏபிளாக பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் வரேனே ஒழிய பண்ணாமல் இல்லை. நம்மளோட தேவைன்றது பண்ணணும். அது என்ன என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இதர் மேபி ஒர்க் அவுட்ஸ், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஏதோ ஒரு சம்திங் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எது இருந்தாலும், நீங்கள் தடைகள்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். சேலஞ்சஸ் இல்லாத லைஃபே இருக்காது, எல்லோரும் ஈஸியாகவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹைட்ஸுக்கு வரணும்னா கண்டிப்பாக அதில் தடைகள் 1000 தடைகள் வரதான் செய்யும். அதை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. அதை ஒரு இதாகவே எடுக்காமல் இட் ஹேஸ் டு கோ ஆன், மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும். லைக் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி வில் கெட் அச்சீவ் ஒன் டே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, ட்ரெயினர்ஸ்க்கும் நீங்கள் எப்படி வந்து எதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? பிஃபோர் ட்ரைனிங் த பர்சன் ஃபிசிக்கலி ஐ ட்ரை டு ரீச் தம் மென்டலி காட்டுங்களா. ஸோ அவங்க மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஹவ் ஆர் தே ஃபீலிங், ஹவு மெனி ட்ரைனர்ஸ் ஆர் ஆஸ்கிங் தெம் ஒன்ஸ் ஏ கிளைண்ட்ஸ் கேப்போ ஹவ் ஆர் யூ டுடே, ஹவு இஸ் யூ மூட் டுடே, ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே கேட்குறாங்களா? நோ, உங்களை வந்து ப்ரோ நீங்கள் நம்ம செஸ்ட் பண்ணலாம் ப்ரோ, ஏ ஆஸ்கம் அவர் இங்கேருந்து வராரு. ஸோ இஸ் இ ஃபீலிங் குட், ஹவு இஸ் இ ஃபீலிங், ஹவுஸ் இஸ் மென்டல் ஸ்டேட், இதெல்லாம் கேட்கலாம். ஏன்னா மேபி யூ ஹேட் அ வெரி பேட் டே, மேபி யூ ஹேட் அ வெரி குட் டே. ஸோ இஃப் யூ ஹேட் அ பேட் டே, லைக் ட்ரை டு மேக் இட் அஸ் குட் டே, டாக் டூம் ஃபார் 2 மினிட்ஸ் அண்ட் தென் யூ கேன் கோ ஃபார் ஒர்க் அவுட். ஸோ ட்ரை டு ரீச் தெம் மென்டலி, தட் இஸ் மை அட்வைஸ் டு ட்ரைனர்ஸ். முதல்ல அவங்க மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அண்ட் தென் கோ டு யுவர் ஃபிசிக்கல் ஸ்டேட், ஃபிசிக்கல் கண்டிஷனிங் ஆஃப் வாட் எவர் ட்ரைனிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்து பண்ணும்போது அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, எல்லோரும் கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்ம வர வைக்கிறது தானே, நம்மளால் வர வைக்க முடியாதா? சின்ன லைன் சொன்ன தடை அதை உடை, ஒரு சரித்திரும் படைத்திரும் நாளை நமது, அவ்வளோதான். இந்த பாட்டிலே வந்துச்சு. ஸோ உடவ தடையை உடைச்சிருங்க. ஸோ தட்ஸ் இட், தேர் இஸ் நத்திங் மோர் மோட்டிவேஷன் யூ நீட் தேன் யுவர் செல்ஃப். ஸோ எனக்கு வந்து என்னை நிறைய பேர் கேட்பாங்க, ஊஸ் யோ மோட்டிவேஷன், ஊஸ் யோ இன்ஸ்பிரேஷன். ஸோ I don't call anybody as a motivation or inspiration. I am myself. Like, na enakku naane da motivation, naane da inspiration. But I look up to people. I look up to Rock. And many other people I look up to. Like, okay, they, how they are living, the way they are living. But naane da na motivate panipen. Var yaara external factors endha vechukkeenga. Ippo adha paathu na motivate aagrom. Naalik andha vishayam illana enakku motivation varadhu. So ippo indha video paatha da na motivate aagum. Indha ivara paatha da na motivate aagum appadina illa. So enakku naane da motivation. But avara paatha enakku inna konja boost aagum. Keep yourself as your own motivation. Keep your both hands as your own support. It'll take you wherever you want to go. That's all I want to say, and thanks Nakiran for covering this up. Thanks bro, thank you for your time. So innum nama physical ah nalla fit aayittu, so innum avaroda vera transformation la vande thirupiyum sandhippom kandipa. And this is my humble request, don't see any differently able person or physically challenged person as a challenged person. Neenga avangala ungala mariye avangala paarenga, ஒரு கருணை காட்டுறது, ஒரு பரிதாபம் காட்டுறது, ஒரு பாவம் காட்டுறது, அதெல்லாம் காட்டாதீங்க. தே ஆர் மோர் கேப்பபிள் தென் அஸ், சரிங்களா? நம்மளோட அவங்க மேலே தான் இருக்கானே தவிர எது யாருமே எதுக்குமே கீழே இல்லை. ஸோ அவங்க மேலே ஒரு பரிதாபம் காட்டுறது, லைக் ஐயோ பாவம், அதை மட்டும் பண்ணுறாதீங்க. ஏன்னா தே ஆர் கேப்பபிள் ஆஃப் எனி திங் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் டு ஆல் த பீப்பிள், ட்ரை டு ஹிட் த ஜிம், ட்ரை டு கண்டினியூ ஒர்க்கிங் அவுட் த ஜிம். ஸோ லாக்டவுன்ஸ் வரப்போது, கொரோனா வைரஸ் இஸ் கம்மிங். ஸோ இப்போ இன்டர்வியூவில் தான் நாங்கள் மாஸ்க் போடல யாருமே, சரியா? நான் சொல்லிக்கிறேன், எவ்ரி வே யூ கோ அண்ட் எங்கள் ஜிம்மில் வந்து டோனஸில் வந்து யாருமே உள்ளே வரமாட்டாங்க மாஸ்க் இல்லாமல். ஸோ வி டோன்ட் அலோவ் எனிபடி கவ் டு கம் இன் சைட் வித் த மாஸ்க். அண்ட் த பிளேஸ் இஸ் கம்ப்ளீட்லி சானிடைஸ்ட், மார்னிங் ஆல்சோ இட்ஸ் சானிடைஸ், ஈவினிங் ஆல்சோ இட்ஸ் சானிடைஸ். அண்ட் எப்பயுமே அவங்களும் சானிடைஸ் பண்ணுவாங்க, உள்ளே வரும்போது அவங்க சானிடைஸ் பண்ணணும், வெளியே போகும்போது சானிடைஸ் பண்ணும். கீப் யூர் செல்ஃப் சேஃப், protect yourself, we are in this together and we will survive together. So that's all I want to say, and thank you so much to Kiran for covering this and covering this amazing person and his motivation. So thank you so much once again.